வணக்கம் இது அபிஸ் சேனல் இன்று நம்ம பார்க்க இருப்பது வந்து எக்ஸ்பிளியோ அப்படிங்கிற நிறுவனம் அதுவும் வந்து ஒரு மேஜிக் ஃபார்முலா ஸ்டாக் தான் எக்ஸ்பிளியோ சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனின்னு ஹை லெவலில் நம்ம வந்து பார்த்தாலும் அது என்ன பண்ணது அதனுடைய வேல்யூஷன் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இப்போ இந்த நிறுவனம் எக்ஸ்பிளியோ சொல்யூஷன்ஸுங்கிற நிறுவனம் பேர் வந்து நிறைய மாறி 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 சமீபத்தில் தான் எக்ஸ்பிளியோ குரூப் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கிறது ஆக்சுவலாக நம்ம வந்து ஏடிஎம் இன்ஜினியரிங் ஃபோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வந்து ஏஎஸ் சிஸ்டமாக மாறியிருக்கு பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுலேயே ஃப்ரான்ஸில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டீல நியூக்ளியர் இண்டஸ்ட்ரீஸ் அதில் தான் வந்துட்டு டெவலப் பிளான்ஸ் டெவலப் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் தான் முதல் தொடங்கியிருக்காங்க பட் இவங்க வந்து அதற்கப்புறமா எஸ்குவஸுங்கிற நிறுவனம் இது ரெண்டும் தனித்தனி பேரலாக நடந்துகிட்டு இருந்த விஷயம் எஸ்குவன்ஸ் அப்படி எஸ்குவஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து ஜெர்மனியில் உருவாக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலாக ஏஏ சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனம் ஜெர்மனியில் வந்துட்டு அவங்களுடைய சப்சிடரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தொடங்குறாங்க இரண்டாயிரத்தி பதிமூணில் எஸ்குவஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து திங்ஸ் சாஃப்ட் குளோபல் சர்வீசஸ் அவங்க வந்து மேஜராக இந்த டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் இருக்கிறது அந்த டெஸ்டிங் அதாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் டெஸ்டிங் அப்படிம்பாங்க ஒழுங்காக வேலை செய்தா அப்படிங்கிறத வந்துட்டு சரிபாக இருக்கிற ஒரு விஷயம் அந்த இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி பதிமூணுல இவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க எஸ்கியோஸுங்கிற நிறுவனம் வந்து திங்ஸ் ஆஃப்னுடைய மேஜர் ஸ்டேக்கை வந்து வாங்கியிருக்காங்க அதே போல் எஸ்கியோஸ் வந்துட்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சில் எல் எல்எல்சி அப்படின்னு சொல்லி எல்எல்சி தான் லிமிடெட் லயபிலிட்டி கம்பெனி நம்ம ஊரில் வந்து கார்பரேட் அப்படிங்கிறோம் இல்லையா நம்ம ஊரில் கம்பெனி தான் யூஎஸில் தான் கார்பரேட் அப்படிம்பாங்க ஸோ அந்த கம்பெனியை வாங்கியிருக்காங்க இவங்க எல்லாம் இப்படியே தொடர்ந்து வளர்ந்து வளர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு ஏஎஸ் சிஸ்டம் நம்ம முன்னாடி பார்த்த அந்த நிறுவனம் எஸ்குவஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் குவாலிட்டி சிஸ்டம்ஸ் ஏஜி அப்படிங்கிற நிறுவனத்தை வாங்கிட்டாங்க இப்போது இந்த நிறுவனத்தினுடைய பெயரை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாரி இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் வந்து எக்ஸ்பிளியோ அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க இப்போ அது வந்து எக்ஸ்பிளியோ அப்படிங்கிற பெயரில் ட்ரேட் இருக்கு இந்தியாவிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த நிறுவனம் மேஜரா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு சிங்கிள் செக்மெண்ட்டில் தான் நாங்கள் வந்துட்டு மேஜரா ரெவன்யூ காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ என்ன சொல்லிருக்காங்க இந்த குரூப் ஹேஸ் ஐடென்டிஃபைட் சிங்கிள் ரிப்போர்ட்டபிள் செக்மெண்ட் நேம்லி சாஃப்ட்வேர் வேலிடேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது குவாலிட்டி அஷூரன்ஸ் பிஸ்னஸ் அஷ்ஷூரன்ஸ் அப்படிம்பாங்க குவாலிட்டி அஷூரன்ஸ்னால் என்னென்னா சாஃப்ட்வேர் வந்து செஞ்ச பிறகு டெஸ்டிங் டீம்னு தனியாக இருப்பாங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து அதை டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து ரிலீஸ் ஓகே இது வந்துட்டு நல்லா தான் இருக்குது எல்லா இண்டஸ்ட்ரிலுமே குவாலிட்டி அஷூரன்ஸ் உண்டு ஈவன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா ஆயிரம் பேர் சம்பிங் பண்ணி அதில் வந்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சர்டிஃபிகேஷன் கிடைக்கணும் அந்த டெஸ்டிங் இங்கேயும் பல டெஸ்ட் கேசஸ் வச்சு நடத்துவாங்க அதாவது எல்லா விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸும் சரியாக தான் வேலை செய்தா அப்படிங்கிறது அந்த இது தான் மேஜராக இருக்காங்க திங்ஸ் ஆஃப்ட்டுங்கிற நிறுவனமே மேஜராக ஒரு டெஸ்டிங் அதாவது பிஎஃப்எஸ் அப்படிம்பாங்க பேங்கிங் ஃபைனான்சியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் அந்த 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 துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களினுடைய சாஃப்ட்வேர்ஸுக்கு டெஸ்டிங் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறது ஸோ அதில் தான் அவங்க மேஜரா இருந்தாங்க இன்னமும் இந்த நிறுவனமும் மேஜரா அதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க பட் அவங்களுடைய இணையதளத்தில் நம்ம போனோம்னா அவங்களுடைய சர்வீஸ்ன்னு சொல்லி கன்சல்டிங் இன்ஜினியரிங் குவாலிட்டிங்கிறத வச்சிருந்தாலும் அதையும் ஒரு பார்ட்டா வச்சிருக்காங்க பட் மேஜர்லி நம்ம பார்த்த வரைக்கும் குவாலிட்டியில தான் அவங்களுடைய மேஜரான ஒரு ஷேர் பிசினஸ் ரெவென்யூ வந்துட்டு இருக்கு இப்போ எக்ஸ்பிளியோ சொல்யூஷன்ஸுடைய ஷேர் ஹோல்டிங் டிசம்பர் இருபதின் படி யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எஸ்குவ சிஸ்டம் அந்த சிஸ்டம்ஸ் ஏஎஸ் சிஸ்டம்ஸ் வந்து எஸ்குவஸை வந்து மேஜர் ஷேரை வாங்கினாங்கன்னு சொல்லி அந்த நிறுவனம் தான் ஐம்பத்தி ஆறு விழுக்காட்டு பங்குகளை வந்து வச்சிருக்கு அதை தவிர மற்ற இன்ஸ்டியூஷன்ஸில் பெருசாக அவங்க யார்கிட்டையும் இருக்கிற மாதிரி தெரியல ரெண்டு விழுக்காடு வரைக்கும் மிச்சவங்க கிட்ட தான் இருக்குது நார்மல் நம்மள மாதிரி நம்மளை மாதிரி இல்லை ஹைநட் இண்டிவிஜுவல்ஸும் இருக்காங்க மற்ற நிறுவனங்கள் மற்ற நம்மளை மாதிரி ட்ரேடர்ஸ் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அவங்ககிட்டையும் இருக்கிறது ஸோ மேஜராக இப்போது எஃப்ஐஐ கிட்டையும் டிஐ கிட்டையும் பெருசா இல்லாதனால இவங்க எல்லாரும் இவ அவங்களுடைய பார்வை இதன் மேல பட்டு நிறைய ஸ்டேக் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய பங்கின் விலை ஹெவியா கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ யார் எப்படி இருந்தது அவங்களுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஐன்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து முதல்ல செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது படி பார்த்தீங்கன்னா வெறும் புள்ளி ரெண்டு ஒன்னு ஐ மீன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது படி பார்த்தீங்கன்னா புள்ளி ரெண்டு ஒன்று பர்சன்டேஜாக இருந்தவங்க கொஞ்சம் கூட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மடங்கு அவங்களுடைய இதை வந்துட்டு கூட்டியிருக்காங்க அதே போல் மற்ற இது வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்ஐஐஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் வந்துட்டு பெருசாக இதில் வந்து அவங்களுடைய ஆர்வத்தை காட்டலை ஸோ பேசிக்கலி டிஐக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அடுத்தவங்களும் இதில் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் விலை கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த நிறுவனத்தினுடைய வேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் வந்து ஒரு கோடி பொங்கல் வச்சுருக்காங்க தற்போதைய விலை வந்து நானூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் போயிட்டு இருக்கு கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நானூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய்கள் ஸோ ஒரு ஸ்மால் கேப் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கு இது இப்போ கிரகான் செக்லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி ஆறு கோடி ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் வச்சுருக்காங்க நூற்றி எழுபத்தி ஏழு கோடி வந்து கரண்ட் அசட்ஸ் வச்சுருக்காங்க லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அறுபத்தி ரெண்டு கோடி தான் லைபிலிட்டிஸ் இருக்குது ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய நூற்றி இரநூத்தி பதிமூணு கோடி சொத்தில் வந்து அறுபது கோடி மட்டும் தான் லைபிலிட்டிஸாக இருக்குது ஸோ நூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் வந்து இவங்க கையில் ஈக்குவிட்டியாக வச்சுருக்காங்க ஐ மீன் அந்த பார்ட் ஈக்குவிட்டி பார்ட் அவ்வளோவா இருக்கிறது ஆக்சுவலா இங்கே நம்ம லேபிலிட்டிஸ்ன்னு பார்த்தாலும் பாரோயிங்ஸ் டெப்ட் வந்து இந்த கம்பெனிக்கு ஜீரோ நம்ம இப்போ பார்க்குற அனைத்து நிறுவனங்களுமே தொடர்ந்து டெப்ட் ஜீரோ இருக்கிற நிறுவனங்களாக பார்த்துட்டு இருக்கோம் ஆனுவல் சேல்ஸ் இருநூத்தி எழுபது கோடி பண்ணுறாங்க நம்மளுடைய எதிர்பார்ப்பு குறைந்தபட்சம் இரநூறு கோடி பண்ணணும் இருநூத்தி எழுபது கோடி பண்றாங்க ஸோ நியரர் டு த எக்ஸ்பெக்டேஷன் இருக்காங்க இப்போ உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரண்ட் அசர்ட்ஸ் வந்து நூற்றி எழுபத்தி ஏழு கோடி அப்படிங்கும்போது அதோட இரண்டு மடங்கு ஐ மீன் அதோடைய ஹாஃப் தான் வந்து கரண்ட் லைப்லீட்டீஸ் இருக்குன்னு எதிர்பார்ப்போம் அதாவது கரண்ட் லைப்லிட்டீஸோட கரண்ட் லைபிலிட்டி அசட்ஸ் வந்து இரண்டு மடங்கு இருக்குன்னு எதிர்பார்ப்போம் அந்த வகையில் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அதே போல் அடுத்த கிரைடீரியா என்ன பார்ப்போம்னா கரண்ட் இருந்து கரண்ட் லைபிலிட்டிஸை கழிச்சோம்னா இருக்கிற காசை வச்சு ஃபிக்ஸ்ட் லைப்ளிட்டீஸை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற நிலமை இருக்கான்னு பார்ப்போம் அதுவும் இருக்கிறது ஸோ ஃபைனான்ஷியலி ஸ்டேபிளான கம்பெனியாக தான் இருக்குது பத்து நிதி ஆண்டுகளாக தொடர்ந்து பாசிட்டிவ் அர்னிங்ஸ் இருக்காங்க டிவிடெண்ட் வந்து பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து இல்லாமல் விட்டு விட்டு தான் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் ஸோ அந்த கிரைடீரியா நோ அப்படிங்கிற மாதிரி வருது டிவிடெண்ட்டை மெயினாக வச்சு நம்ம இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ நல்லா இல்லை வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா பத்து ஆண்டுகளில் நானூற்றி பதினாலு பர்சன்டேஜ் வளர்ந்துருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ஒன்று நாலு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறுலேருந்து இருந்து முப்பத்தி ஐந்தா வளர்ந்துருக்கு எர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆறு இருந்தது இப்போ முப்பத்தி ஐந்தா இருக்கு அக்விசஷனால கூட இருக்கலாம் பட் எனிவேஸ் இதனுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கு இதே அளவில் அடுத்த பத்தாண்டுகளையும் வளரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பை நார்மலாக வச்சுக்கிட்டே நம்ம அசஸ்மெண்ட் பண்ணலாம் பி ரேஷியோ பதிமூணுன்னு இருக்கு நம்ம பதினாலு எதிர்பார்ப்போம் அதற்கு இருக்கு ப்ரைஸ் டு புக் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கு மூணு அப்படின்ற மாதிரி இருக்கு பட் எனிவேஸ் நம்ம மற்ற இதையும் செக் பண்ணி பார்த்துருவோம் டெப்ட் ஈக்விட்டேஷோ பாயிண்ட் ஃபோர் ஒன்று ஆக்சுவலாக ஜீரோ தான் இருக்கணும் ஏன்னா லைபிலிட்டிஸ் தான் இருக்குது டெப்ட் இல்லை மாடல் ரிட்டன் ஆன் ஈக்விட்டி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இருபதை தாண்டி இருபத்தி மூணு இருக்குது ரிட்டன் ஆன் டோட்டல்ஸ் நம்ம பதினஞ்சு எதிர்பார்ப்பும் பதினாறு வரைக்கும் இருக்கிறது ஏர்னிங்ஸ் க்ரோத் ரேட்டும் பத்தாண்டுகளில் ஐந்து புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி ஒரு மடங்கு வளர்ந்துருக்கனால பதினேழு பர்சன்டேஜ் இருக்குது இந்த மூணு கிரைடேரியாமே ரொம்ப ஃபான்டாஸ்டிக்காக இதுக்கு ஃபிட் ஆகுது இப்போ அசட் பேஸ் கல்குலேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான்கு ஆண்டுகளுக்கு ஆவரேஜாக இருநூத்தி எழுபத்திரெண்டு கோடி ரூபாய் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க ஆவரேஜ் எக்ஸ்பென்சஸ் இரநூத்தி இருபத்தி ஒம்பது கோடி ஸோ இன்கம் பிஃபோர் டேக்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக் ஐ மீன் பிஃபோர் டேக்ஸ் வந்து நாற்பத்திரெண்டு கோடி வருது ஆவரேஜாக அது வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் மார்ஜின் அது ஒரு நல்ல மார்ஜின் தான் அதே போல் நெட் ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜினும் பத்து பர்சன்டேஜ் இருக்குது அதுவுமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல மார்ஜின் அப்படின்னு தான் சொல்லணும் கையில் இருக்கக்கூடிய அசட்ஸில் ஃபைனான்ஷியல் அசர்ட்ஸாக எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோடி அதாவது மொத்தமாக இருக்கக்கூடிய இருநூறு கோடியில் நூறு கோடி ஃபைனான்ஷியல் அசர்ட்ஸாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஏன்னா லயபிலிட்டிஸை அன்ஃபோர்செயின் சீக்வன்சஸ்லாம் ஏதாவது சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து அதை சமாளிக்க முடியும் லைபிலிட்டிஸ் அறுபத்தி ரெண்டு கோடிங்கிறத நம்ம வச்சுக்கிட்டே கனெக்ட் பண்ணோம்னா கூட கம்பெனியுடைய மதிப்பு நானூறு ரூபாய் பர் ஷேர் வருகிறது லையபிலிட்டிஸ் தான் இருக்கு பாராய்ங்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால அதை தூக்கினோம்னா நானூற்றி அறுபத்தி ஒரு ரூபாய் வருது அதுவுமே இப்போ விற்கக்கூடிய விலைக்கு நியரதான் இருக்குது வேல்யூ பட் எக்ஸாக்டாக நல்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்ல முடியாது பஃபட் கேல்குலேஷன் பார்ப்போம் இப்போ பஃபட் கேல்குலேஷன் பார்த்தோம்னா நான்கு வருடத்துக்கு ஆவரேஜா அஞ்சு ரூபாய் பெர் ஷேர் எர்னிங்ஸு கேபிடல் எக்ஸ்பென்ஸ் வந்து ஆக்சுவலாக சாரி முப்பத்தஞ்சு ரூபாய் பெர் ஷேர் ஏர்னிங்ஸு அவங்க காண்பிக்கக்கூடிய டிப்ரெசன் அமர்ட்டிஷன் வந்து அஞ்சு ரூபாய் ஆனால் கேபிடல் எக்ஸ்பென்ஸ் மூணு தான் ஆகுது ஸோ எக்ஸ்ட்ராவா ரெண்டு ரூபாய் நம்ம கிடைக்கிறதுனால கையில் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு ரூபாயோட அதிகமாக ஃப்ரீ கேஷ் ஃபுல்லோ இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய எஸ்டிமேட்டு இதே போல் ஐந்து மடங்கு வளர்ந்தால் கம்பெனியுடைய மதிப்பு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் அது டூ மச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனுங்கிறதுனால ரெண்டு மடங்கு மட்டும் வளரும் நினைத்தால் கூட எழுநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் இப்போ கம்பெனியுடைய மதிப்பு ஸோ பேசிக்கலி இப்போ விற்கக்கூடிய விலையிலிருந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் விற்கிதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் பட் இது நம்மளுடைய கேலுலேஷன் மட்டும்தான் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்களுடைய கேல்குலேஷனே நீங்கள் பண்ணி பாருங்க இதை நம்பி மட்டும் வாங்காதீங்க ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ ரிசர்ச் சனலிஸ்ட்டோ கிடையாது எங்களுடைய கானொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்